வெல்கம் டு 2 மினிட்ஸ். தற்போது டோக்கியோவில் நடைபெற்று வர பாரா ஒலிம்பிக் போட்டிகளின் போது இலங்கையைச் சேர்ந்த தினேஷ் பிரியந்த ஹேரத் என்ற வீரர் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கார். தங்கப்பதக்கத்தோடு சேர்த்து புதிய ஒலிம்பிக் சாதனையும் வந்து அவர் நிலைநாட்டியிருக்கார். அவர் பங்கு பெற்ற ஈட்டி எறிதல் போட்டி வந்து F46 சொல்லி அழைக்கப்படுது. இந்த போட்டியில முதலிடத்தை அவர் பெற்றதோடு 2ம் மற்றும் 3ம் இடங்களை வந்து இந்திய வீரர்கள் பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில அவர் வீசிய தூரம் வந்து 67.93 மீட்டர். இது வந்து புதிய ஒலிம்பிக் சாதனை. ஹேரத்தை பொறுத்த மட்டும் ஹேரத் இதுக்கு முதலையும் பல்வேறுபட்ட சர்வதேச போட்டியில வந்து பதக்கங்களை வென்றிருக்கார். குறிப்பாக வேர்ல்ட் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து 2017ம் ஆண்டு லண்டன் மற்றும் 2019ம் ஆண்டு துபாய் போட்டியில் இவர் வந்து வெள்ளி பதக்கங்களை வென்றிருக்காரு. நேரம் யோசிக்கலாம், இலங்கை இதுக்கு முதல்ல பேரா ஒலிம்பிக் போட்டியில பதக்கங்கள் என்ன சரி வென்றிருக்கான்னு சொல்லி. 1996ம் ஆண்டு அட்லாண்டாவில் நடைபெற்ற பேரா ஒலிம்பிக் போட்டியில இருந்து இலங்கை பங்கு பெற்றுட்டு வருது. இதுக்கு முன்னால் 2012ம் ஆண்டு லண்டன்ல நடைபெற்ற 400 மீட்டர் ஓட்ட போட்டியில், அதாவது T46 சொல்லி அழைக்கப்படுற இந்த போட்டியில வந்து பிரதீப் சஞ்சய் என்ற வீரர் வந்து வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காரு. இதே மாதிரி 2016ம் ஆண்டு ரியோல நடைபெற்ற போட்டியிலும் இந்த ஹேரத் வந்து வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறாரு. வடமத்திய மாகாணத்தில் கெக்ராவ நகர பிறப்பிடமாக கொண்ட இவர் யுத்தம் காரணமாக வந்து தன்னோட இடது கையில காயப்பட்டிருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் வாலிபால் மற்றும் பேட்மிண்டன் போட்டியில் ஆர்வம் காட்டின இவர் பிற்பாடு ஈட்டி எறிதல் போட்டியிலும் வந்து தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். 2016ம் ஆண்டு ரியோ போட்டியில் இவருக்கு கிடைத்த பதக்கத்தை தொடர்ந்து சாஜனாவும் வந்து இவர் பதவி உயர்வு பெற்றார். சர்வதேச ரீதியில் நடந்த பல்வேறு போட்டிகளில் தன்னுடைய சாதனைகளை மீள இவர் புதுப்பிச்ச சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. என்னாலும் இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில இவர் பெற்ற தங்க பதக்கமானது இலங்கை பதக்கப்பட்டியல முன்னுக்கு கொண்டு போயிருக்கு. குறிப்பா தற்போதைய நிலைமையில் இலங்கை பதக்கப்பட்டியல 57வது இடத்துல வந்திருக்கு.